அன்று திங்கட்கிழமை. செல்வம் அவசரம் அவசரமாக அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருக்கையில் அவன் மனைவி லதா ஆரம்பித்து விட்டாள். என்னங்க, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நீங்க பாட்டுக்கு கிளம்பி போனா எப்படி? நேத்தே சொன்னல்ல. செல்வம் அமைதியாக லதாவை பார்த்தான். எவ்வளவு என்றான். ரெண்டுத்துக்கும் சேர்த்து 22,000 ஆகுது. என்னது, ஏன் இப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? நாம என்ன உங்க ஃப்ரெண்ட மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயே நம்ம பசங்களை சேர்த்திருக்கோம்? சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். இதுக்கே இப்படி திகச்சு போய் நின்னா எப்படி? அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, மளிகை சாமான் தீந்து போச்சு. பால்காரன் நேத்தே வந்து பணம் கேட்டான். செல்வம் தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான். அம்மா தாயே, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இருக்கு. ஆனா இதுக்கே இங்க வழிய காணோம். அவனவன் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான். நீங்க என்னடா, சம்பளத்துக்கும் வழி இல்ல, கிம்பளமும் வாங்க மாட்டேங்கிறீங்க. நல்லா பாத்து வச்சாரு எங்க அப்பா மாப்பிள்ளைய, வருவாய் துறடி நல்ல வருமானம் வரும்னு என்று நொடித்தார். என் மாத வருமானமே ஒரு 24,000 தான் வரும். அதுல பிடிப்பு எல்லாம் போக கையில ஒரு 20 சொச்சம் வரும். இவள் இந்த மாதம் சொல்லும் கணக்க பார்த்தா கையை கடிப்பது என்ன, கடித்து விழுங்கே விடும் போல இருக்கே. நான் திகைத்து நிற்பதை பார்த்த அவள், என்ன அப்படி இஞ்சி தின்ன குரங்காட்ட முடிக்கிறீங்க? நாளைக்கு தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க என்றாள். நான் மௌனமாய் வண்டியை ஸ்டார்ட் செய்து அலுவலகம் கிளம்பினேன். அவள் சொன்னது போல வருவாய்த்துறைதான், ரெவியூ இன்ஸ்பெக்டர் பதவிதான், லஞ்சம் புரண்டோடும் துறையும் தான். ஆனால் இதுவரை நான் ஒரு பைசா கூட கை நீட்டி வாங்கியது கிடையாது. நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்து விடுவேன். அதே சமயம் யாராவது காசு பணம் என்று வந்து நின்றால் துரத்தியும் விடுவேன். வேலையில் சேரும் போதே என் தந்தை கூறிய வார்த்தைகள், வருவாய்த்துறை கவனம் இருக்கட்டும், ஜாக்கிரதையா நடந்துக்கோ, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டியோ, நீ நல்லா இருந்தாலும் பின்னால உன் பசங்க கஷ்டப்படும், யாருடைய வயிற்றுச்சலையும் கொட்டிக்காம ஒழுங்கா வேலை பண்ணு என்று அறிவுரை கூறினார். என்னுடன் பதவியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் எடுத்ததற்கெல்லாம் பணம் வாங்கி கொண்டு சம்பளத்தை விட கிம்பளம் 2 மடங்கு வாங்கி வீடு மனை என்று வாங்கி குவித்து விட்டனர். அலுவலகத்தில் எனக்கு பெயரே செல்லா காசு. யோ, அவங்கிட்ட ஏதாவது இல்லீகல் விஷயத்த கொண்டு போய் மூக்கொடப்பட்டு வந்து நிக்காதீங்க. பையன் காந்தி வீட்டுக்கு பக்கத்து வீடு, நேர்மை நியாயம் நீதின்னு தத்துவமா பேசுவான். அவனால நம்ம பொழப்பும் நாறுது என்று பேசுவார். மற்றவர்கள் தவறை நான் என்ன செய்ய முடியும்? முடிந்தவரை சொல்லி பார்ப்பேன். என்னிடம் ஏதாவது கையெழுத்து வாங்க வரும்போது அந்த தகவல் சரியா என்று மட்டும் பார்ப்பேன். சரியில்லை என்றால் மறுத்து நிராகரித்து அனுப்பிவிடுவேன். இதனாலேயே பல முறை பல இடங்களுக்கு பந்தாடப்பட்டு கடைசியில் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். சிந்தனை செய்தபடியே அலுவலகத்திற்கும் வந்து சேர்ந்தேன். நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்ன செய்யறது என்ற சிந்தனையில் வேலை ஓடவே இல்லை. அப்போதுதான் அந்த பெரியவர் அங்கு வந்து சேர்ந்தார். என்னை பார்த்ததும் வணக்கம் சொன்னார். என்னங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று கேட்டேன். அவர் பையனுள் கைவிட்டு சில ஆவணங்களை எடுத்து காண்பித்தார். இது நம்மளோட நிலங்க, பக்கத்துலதான் அந்த கான்வென்ட் இருக்குது. நம்ம நிலத்தை கேட்டாங்க, நமக்கு உழுதாதாங்க சோறு, சோறு போடுற தாய விக்க முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. இதோ பாருங்க, நான் 40 வருஷமா அந்த நிலத்துக்கு கிஸ்தி எல்லாம் கட்டி வரேங்க. அவங்க திடீர்னு வந்து அவங்க நிலம்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டதுக்கு நிலத்தை நான் வித்துட்டதா சொல்றாங்க. நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும், என் தாயை எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும் என்றார் கண்கலங்க. அவரது ஆவணங்களை சரி பார்த்தேன். கடைசியாக இந்த ஆண்டு வரை கிஸ்தி எல்லாம் செலுத்தி இருந்தார். தாய் பத்திரம் சொத்து ஆவணம் எல்லாமே சரியாக இருந்தது. எல்லாம் சரியாக இருக்கும் போது அவர்கள் எப்படி நிலத்தை தனது என்று சொல்கிறார்கள்? நான் விசாரிக்கிறேன் பெரியவரே, கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் உங்க இடத்துக்கே வந்து பார்க்கிறேன் என்றேன். அவர் கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றார். அன்றைய பொழுதை எப்படியோ கழித்தேன். இரவு வீடு திரும்பியதும் லதா நச்சரித்தார். என்ன, ஃபீஸுக்கு பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? பணமா? அது என்ன மரத்திலேயே காய்க்குது, பறிச்சு எடுத்துட்டு வர. ஆமா, நம்ம பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா என்ன, இப்பதான் அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு இல்லை என்றேன். என்னது, கவர்மெண்ட் ஸ்கூலா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்க. அவங்க கேலி பண்ணா என்ன, வேலை மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும்னு கேக்குறாங்க, படிப்பு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேணாமா? நம்ம தலையில நாமே மல்லி அள்ளி போட்டுக்கிறோம். நாம எல்லாம் இப்படி கான்வென்ட் மோகம் கொண்டு அலையிறதுனாலதான் அவன் நம்ம கிட்டயே கொள்ளையடிக்கிறான்.
இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, பணம் கிடைச்சதா இல்லையா? இல்லை என்று தலையசைத்தேன். துப்பு கேட்ட மனுஷன், தானும் பொழைக்க மாட்டாரு, மத்தவங்களையும் பொழைக்க விட மாட்டாருன்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னது சரியாத்தான் இருக்கு. அவன் இங்க வந்தான்? அதான் நம்ம பசங்க படிக்குதே ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல ஒட்டினா போல நிலம் இருக்காமே, அத அந்த ஸ்கூல்காரவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? நிலத்து ஓனரு அப்செக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரா? அது உங்க சரௌண்டிங்லதான் வருதாமே, பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கான்வென்ட்டுக்கு சாதமா நடந்துகிட்டா நம்ம பசங்களுக்கு இந்த வருஷம் ஃப்ரீயாவே சீட்டு தருவாங்களாம். ஓ, அப்படியா சங்கதி? என் பசங்களுக்காக ஒரு அப்பாவிய அடிச்சு கல்வி வேண்டாம், நான் ரூல்ஸ் படிதான் நடப்பேன். தானாவும் பொழைக்க தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டீங்களா? முடியாது, நான் நேர்மையா நடந்துகிட்டாதான் நாளைக்கு நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. இப்படி நீங்க முறைஞ்சு பிடிச்சுக்கிட்டு நின்னா எதிர்காலம் பாழாத்தான் போகும். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சேன், கெட்டா போயிட்டேன், நல்லா தான் இருக்கேன். வரட்டு கௌரவத்துக்காக என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பெரியவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, நான் அவர் கொடுத்த எல்லா ஆவணங்களையும் பார்த்துட்டேன். நாளைக்கு லேண்ட பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் அந்த பெரியவருக்கு தான் சாதகமா இருக்கு, அத மாத்த முடியாது. பாவி மனுஷா, பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பால் அடிக்கிறியே. நான் மௌனமாய் திரும்பி படுத்தேன். மறுநாள் அந்த பெரியவரின் நிலத்தை போய் பார்த்தேன். அந்த பள்ளி விதிமீறி அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு இருப்பது அப்பட்டமாய் தெரிந்தது. அவருடைய புகாரில் நியாயமும் இருந்தது. எனவே அவருக்கு சாதகமாய் ரிப்போர்ட் தயாரித்து அது அவருடைய நிலம்தான் என்று சான்றும் கொடுத்து விட்டேன். அந்த பெரியவர் என் காலில் விழ வந்தார். ஐயா, நீங்க என்னோட தெய்வம், என் தாயை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறனோ தெரியலையே என்றார் கண்கலங்கி. இதோ பாருங்க பெரியவரே, நான் என்னோட கடமையத்தான் செஞ்சு இருக்கேன். நீங்க கொடுத்த ரிஜிஸ்டரை வச்சு நிலம் உங்களுடையதுன்னு விசாரிச்சு உண்மையை சொல்லிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க பயப்படாதீங்க, இன்னும் ரெண்டு நாள்ல அவங்க இடத்த காலி பண்ணலனா திரும்பவும் ரிப்போர்ட் பண்ணி அவங்க அத்துமீறலை கிளியர் பண்ணிடலாம் என்று சொல்லி அனுப்பினேன். வீட்டிற்கு வந்தேன். தெருவே பரபரப்பாக இருந்தது. கும்பல் கும்பலாய் கூடியிருந்தார்கள். அந்த தெருவில் தான் என் சக பணியாளர் ஒருவர் இருந்தார். அவர் வீட்டின் முன் ஏகப்பட்ட கும்பல். என்னாச்சு, ஏன் இப்படி கூடியிருக்கீங்க? அந்த வீட்டுல ஒரு ஆரே இருந்தாருல்ல? ஆமா ஆமா, என் கூட தான் ஒர்க் பண்றாரு. அவரை ஒரு லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான், கை கால் எல்லாம் பலத்த அடி. அட பாவமே என்று உள்ளே ஓடினேன். அங்கே கை கால் முகமெல்லாம் கட்டுக்களுடன் அந்த ஆரே. அவள் மனைவி புலம்பிக் கொண்டு இருந்தார். எல்லாம் ஊர் சாபம், எல்லாத்துக்கும் காசு காசுன்னு காசு மேலேயே குறியா இருந்தீங்களே, பாத்தீங்களா? உங்களால பாதிக்கப்பட்டவங்க சாபம் என்ன பண்ணுதுன்னு. ஏதோ நல்ல காலம், உசுரோட வந்தீங்களே, இனிமேலாவது திருந்துங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தார். அங்கே என் மனைவியும் நின்று கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். நாளைக்கு நம்ம பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்து விடலாமுங்க என்றாள். நான் அவளை அர்த்தமுடன் பார்த்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.